ஈரோடு இடைத்தேர்தல் திமுக வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து இந்த களத்தில் நிற்கிறது. அதிமுக கூட்டணி கூட இணைந்து பாஜக போட்டியிடுகிறதா இல்லை தனிமையில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தனித்து போட்டியிடவில்லை என்பது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. 1962 துவங்கி இன்று வரைக்கும் 5 முறை ஆட்சி செய்து 6வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் குதிரை சவார் செய்வோம் என்று சொல்லி தான் இது இருக்கும்போது அதை பற்றி யாரும் ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? தனித்து போட்டியிடட்டும், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் எல்லாம் தமிழ்நாட்டிலுடைய எல்லா கட்சிகளும் தனித்து களமிறங்குவார்கள் என்று சொன்னால் முதல்ல நிற்கக்கூடியது பிஜேபி. இப்போ அதிமுக 2 அணிகளாக பிரிந்திருக்கும் இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்காங்க இரட்டை இலை தொடர்பாக. அவங்க நேற்று தினம் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அந்த கட்சி பார்க்க வேண்டிய பார்வை, இதில் நான் பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, அவர்கள் பார்க்க வேண்டிய பார்வை, அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இப்போ தமிழக பாஜக தலைவர் 2 அணிகளையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை எடுத்துருக்காரு. ஏற்கனவே நேற்றைக்கு வந்து 2 அணிகளையும் சந்திச்சிருக்காரு. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கு பாஜகவுக்கு என்ன இருக்கிறது அது போன்ற விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது. தொண்டர்கள் வந்து 2 தரப்பிலையும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அந்த இந்த நேரத்தில் அந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க? முதல் விஷயம், யாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகணும்னு எந்த கட்சியும் நினைக்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்னது போல் ஊர் 2 போட்டால் பிஜேபி சந்தோஷப்படாது யாராக இருந்தாங்க. திமுகலேருந்து அதிமுக பிரிந்தபோது எத்தனை பேர் சந்தோஷப்பட்டு போகணும்னு. ஆனால் அதனால் வந்து அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருந்துங்கிறது எல்லாம் தமிழ்நாடு நாம் வந்து பார்த்துட்டு வரோம். அதனால் யாருமே பிரிஞ்சு போகணும் அப்படிங்கூடிய கருத்தில் வந்து பிஜேபி கிடையாது. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த அளவில் பாஜகவின் நிலைப்பாடு தற்பொழுது என்னவாக இருக்கிறது சார்? 7ஆம் தேதி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காங்க. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.